விடுதலை பெற்ற நாள் முதல் ஆகஸ்ட் 15 தேதி காலை 8 மணிக்கு கோட்டையிலே கொடியேற்றுவது தொண்டு தொட்டு ராஜாஜி காலத்திலிருந்து கலைஞர் காலம் வரை தொடர்ந்து கோட்டையிலே 8 மணிக்கெல்லாம் சரியாக 8 மணிக்கு கோட்டையிலே கொடியேற்றுகிற பழக்கம் இருந்து வந்தது. 2001 அந்த மரபை மீறுகிற வகையில் அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் 11:30 கொடியேற்றுவதாக அறிவித்திருந்தார்கள். ஆகவே தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த நாட்டினுடைய தொன்று தொட்டு இருக்கின்ற அந்த மரபு காப்பாற்றப்பட வேண்டும், டெல்லியிலும் சென்னையிலும் ஆகஸ்ட் 15 காலை 8 மணிக்கு கொடியேற்றுகிற அந்த பழக்கத்தை எக்காரணத்தை கொண்டு மாற்றக்கூடாது என்பதற்காக அதனை குறிக்கின்ற வகையிலே 2011 தொட்டு அண்ணா அறிவாலயத்தில் தேசிய கொடியை சரியாக 8 மணிக்கு கழகத்தை சார்ந்த முன்னோடிகள் ஏற்றி வைத்து வருகின்றனர். அந்த முகத்தான் இன்றைய தினம் எனக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தென் சென்னை மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் மாசு அவர்கள் முன்னிலையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்திருக்கின்றோம். சார், உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கு இந்த ஆகஸ்ட் 31 தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அறிவுறுத்தியிருந்தாங்க, ஆனால் அதற்கான நடவடிக்கைகளை வந்து தமிழக அரசு எடுத்து இந்த சர்க்கார் எந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவையும் மதிப்பது கிடையாது. அதாவது சாலை பணியாளர்கள் அவர்களுக்கெல்லாம் உச்ச நீதிமன்றமே பணி வழங்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கு. இருந்தாலும் அவர்கள் நீதியும் மதிப்பதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கெல்லாம் இந்த மாத இறுதிக்குள்ளாக ஒரு நல்ல முடிவு தெரியும். உச்ச நீதிமன்றத்தை நான் தொடர்ந்திருக்கிற வழக்கு காரணம் காட்டினார்கள். அந்த வழக்கை நான் இப்பொழுது வாபஸ் பெற்றுவிட்டேன். எந்த தடையும் இல்லை. இந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவை அமல் நடத்த வேண்டும். ஒரு கால இந்த ஆட்சியால் நடத்த முடியவிட்டாலும் கூட நாங்கள் தான் ஆட்சிக்கு வந்து நடத்த வேண்டும் என்று விதி இருக்கிற போது அதன்படி நாங்கள் தான் நடத்துவோம்.